நமது மன்னரை கொன்றதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ள மணிவண்ணன் என்னும் உறையூர் வைத்தியன் இன்று நம் மகாராணி ராஜபதனா தேவியார் முன் விசாரிக்கப்படுவான். தெரியாத வைத்தியனே, இன்று உனக்கு விசாரணை தினம். தெரியும் மகாராணி, நான் விசாரிக்கப்படுவேன், எனக்கு கொலை தண்டனை வழங்கப்படும், நானும் மரணத்தை மகிழ்ச்சியோடு தழுவுவேன். சீக்கிரம் அதை செய்துவிடுங்கள், என் செல்வி திரும்பி வரும் முன் அதை செய்துவிடுங்கள். சாகும் முன் உனக்கு குழந்தையை பார்க்க வேண்டும் என்று தோன்றுகிறது அல்லவா? என் குழந்தை? ஆம், உன் குழந்தை. இதோ மகனே, மகனே, நீ பிறந்த போது நான் உன்னை பார்க்க வரவில்லையடா. உன்னை பெற்ற தந்தையைக்கான நீயும் சிறைப்பட்டு இங்கு வந்தாயோ? என்ன பேரு பெற்றாயடா என் செல்? மகனே, நீ எப்போதாவது உன் தாயை சந்திக்க நேர்ந்தால் அப்பாவின் பாழடைந்த முகத்தை பார்த்தேன் அம்மா. அவர் இறுதி மூச்சு வரை உன் நினைவாகவே இருந்தார் தாயே என்று கூறு. உன் தாய் என்னை மணந்ததிலிருந்து மாளா துன்பங்களுக்கு ஆளானார். செல்வத்திலே பிறந்த செல்வி என் இன்பத்திற்காக சொத்து சுகம் வீடு வாசல் உற்றோர் பெற்றோர் எல்லாவற்றையும் துறந்தார். என்னை மாய வலையிலிருந்து மீட்பதற்காக பெருநிதியான உன்னை கூட ஒரு கணிகையிடம் ஈடாக வைக்கவும் துணிந்தார். கட்டி காத்த கணவனின் மரண செய்தி கேட்டதும் உன் தாய் துடிப்பாள், மண்ணில் இனியும் நமக்கு வாழ்வுண்டோ என்று கதறுவாள். அப்போது நீ அவளுக்கு ஆறுதல் கூறி உனக்காகவேனும் அவளை உயிரோடு வாழச் சொல்லலாம். மகனே, என் கணவர் கொலைகாரரா என்று மனம் குமரி உன் தாய் உன்னிடம் கேட்டார். இதை ஞாபகப்படுத்து, மனைவியை தவிர மற்றொருத்திய மனதாலும் தீண்டேன் என்று உன் தாயிடம் சத்தியம் செய்திருக்கிறேன். ஆமா, நான் ஒரு சத்தியம் செய்திருக்கிறேன். அந்த சத்தியத்தை ஞாபகப்படுத்தி அதை காப்பாற்றுவதற்காகவே தந்தை உயிர் விட்டார் என்று சொல்லலாம். மகனே, தந்தை உயிர் விட்டார் என்று சொல். கொண்டு வா மகனே, மகனே, மகனே. உன் மனைவி மீதும் மகன் மீதும் உனக்கு அத்தனை பாசம் இல்லையா? நான் வாழ நினைத்ததே அவர்களுக்காகத்தான் தாயே. நீ மடிந்த பிறகும் அவர்கள் வாழ வேண்டும் என்று விரும்புகிறாய் அல்லவா? உன் விருப்பம் நிறைவேறும் நீ ஒரு நிபந்தனைக்கு கட்டுப்படுவாயானா? என்ன தாயே, சொல்லுங்கள். நான் உன் கண்களை குருடாக்கியது, மன்னரை கொல்லும்படி தூண்டியது, மற்றும் நமக்குள் நடந்த எதையும் நீ எவரிடமும் வெளியிடக்கூடாது. மனதில் பதிந்த ரகசியத்தோடு நீ மடிந்து விட வேண்டும். நிபந்தனையின்படி நடக்க தவறினா உனக்கு நேரப்போகும் கெதியே உன் மனைவிக்கும் குழந்தைக்கும் நேரும். ஐயோ தாயே, தாயே, என் கதி அவர்களுக்கு ஏற்பட வேண்டும். நான் இறந்த பிறகு என் குழந்தையை என் மனைவியிடம் கொடுத்து அவர்களை பத்திரமாக ஒரே ஒரு அனுப்பி வைத்து விடுங்கள். என்னடி என் ஞான பெண்ணே.
என்னடி என் ஞான பெண்ணே, ஆரம்பமாவது பெண்ணுக்குள்ளே, அவன் ஆடி அடங்குவதும் மண்ணுக்குள்ளே. மனிதன் ஆரம்பமாவது பெண்ணுக்குள்ளே, அவன் ஆடி அடங்குவதும் மண்ணுக்குள்ளே. ஆராய்ந்து பார் மனக்கண்ணுக்குள்ளே, ஆத்திரம் கொள்ளாதே நெஞ்சுக்குள்ளே. ஆராய்ந்து பார் மனக்கண்ணுக்குள்ளே, ஆத்திரம் கொள்ளாதே நெஞ்சுக்குள்ளே. ஆரம்பமாவது மனிதன் ஆரம்பமாவது பெண்ணுக்குள்ளே, அவன் ஆடி அடங்குவதும் மண்ணுக்குள்ளே. உங்கள் மீது கொடும் பழி வந்திருக்கிறதே அத்தா. என் மீது உண்மையாக அன்பு இருந்தால் அஞ்சாமல் உண்மையை சொல்லுங்கள். யாருக்கும் அஞ்சாமல் சொல்லுங்கள் அத்தா. அன்பை கழுத்து நல்ல ஆசையை கொன்றவன் அங்கே நடப்பானோ ஞான பெண்ணே. அன்பை கழுத்து நல்ல ஆசையை கொன்றவன் அங்கே நடப்பானோ ஞான பெண்ணே. துன்பத்தை கட்டி சுமக்க துணிந்தவன் சொன்னாலும் கேட்பானோ ஞான பெண்ணே, சொன்னாலும் கேட்பானோ ஞான பெண்ணே. ஆரம்பமாவது மனிதன் ஆரம்பமாவது பெண்ணுக்குள்ளே, அவன் ஆடி அடங்குவதும் மண்ணுக்குள்ளே. உண்மையை கூற முடியாதபடி அவ்வளவு பெரிய தவறு என்ன செய்து விட்டீர்கள்? தவறுக்கும் தவறான தவறை புரிந்து விட்டு தனிப்பட்டு போனவன் ஞான பெண்ணே. தவறுக்கும் தவறான தவறை புரிந்து விட்டு தனிப்பட்டு போனவன் ஞான பெண்ணே, தனிப்பட்டு போனவன் ஞான பெண்ணே. பதறி பதறி நின்று கதறி புலம்பினாலும் பயன்பட்டு வருவானோ ஞான பெண்ணே, பயன்பட்டு வருவானோ ஞான பெண்ணே. ஆரம்பமாவது மனிதன் ஆரம்பமாவது பெண்ணுக்குள்ளே, அவன் ஆடி அடங்குவதும் மண்ணுக்குள்ளே. ஆராய்ந்து பார் மனக்கண்ணுக்குள்ளே, ஆத்திரம் கொள்ளாதே நெஞ்சுக்குள்ளே. இளவரசி, நான் திரும்பும் வரை என் கணவனுக்கு எந்தவித ஆபத்தும் நேராது என்று வாக்களித்தீர்களே, எங்கே என் கணவனின் கண்கள்? அவர் கண்களை பறித்தது யார்? நீங்களாவது சொல்லுங்கள் அத்தா, உங்கள் கண்களை பறித்தது யார் சொல்லுங்கள். நீதி கேட்கிறேன், குடும்பத்தை தீர்க்கிறேன். கொடுத்தவனே பறித்து கொண்டாண்டி, மானே வளர்த்தவனே வெறுத்து விட்டாண்டி. கண்ணை கொடுத்தவனே பறித்து கொண்டாண்டி, மானே வளர்த்தவனே வெறுத்து விட்டாண்டி. பொருத்தமான துணை இருந்தும் பொங்கி வரும் அழகிருந்தும் போன பக்கம் போக விட்டேன் பார்வையை. அவன் பொறுத்திருந்தே புரிந்து கொண்டான் வேலையை. பொருத்தமான துணை இருந்தும் பொங்கி வரும் அழகிருந்தும் போன பக்கம் போக விட்டேன் பார்வையை. அவன் பொறுத்திருந்தே புரிந்து கொண்டான் வேலையை. கண்ணை கொடுத்தவனே பறித்து கொண்டாண்டி, மானே வளர்த்தவனே வெறுத்து விட்டாண்டி. கருணையே வடிவமான தெய்வமா உங்கள் கண்களை பறித்தது? எதிரில் வந்து கெடுக்கவில்லை, இதயமிடம் கொடுக்கவில்லை. எதிரில் வந்து கெடுக்கவில்லை, இதயமிடம் கொடுக்கவில்லை. எங்கிருந்தோ ஏவி விட்டான் கிளியை, அது என் தலையில் போட்டதடி பழியை. கண்ணை கொடுத்தவனே பறித்து கொண்டாண்டி, மானே வளர்த்தவனே வெறுத்து விட்டாண்டி. நீதி நிலை பெற என் நெற்றியில் குங்குமம் திகழ உண்மையை கூறுங்கள். உங்கள் மனைவி கேட்கிறார், என் மஞ்சளும் குங்குமமும் கேட்கிறதா? சிங்காரம் கட்டு சிறைப்பட்ட பாவிக்கு சம்சாரம் ஏறுக்கடி, தங்கமும் சம்சாரம் ஏறுக்கடி. சிங்காரம் கட்டு சிறைப்பட்ட பாவிக்கு சம்சாரம் ஏறுக்கடி, தங்கமும் சம்சாரம் ஏறுக்கடி. சிங்காரம் கட்டு சிறைப்பட்ட பாவி
சம்காரம் ஏது கழி, தங்கம் சம்காரம் ஏது கழி. பாராளும் மன்னரை காப்பேன் என்று பரிவுடன் சொன்னவாய், உயிரே போயினும் உண்மையை பேசும் பண்புள்ளவாய்,
இப்போது பேசவில்லை என்றால் அதற்கு காரணம் நீங்கள்தான். உண்மையை ஊமையாக்க ஏதோ நாடகமாடி இருக்கிறீர்கள். என் கணவன் வாய்திரவா மௌனியானதன் மர்மம் என்ன சொல்லுங்கள். கொலைகாரன் மௌனம் சாதித்து பைத்தியக்காரனை போல் தப்ப முயல்கிறான். அவனுக்காக வாதாட வந்திருக்கும் பத்தினியும் விதவையாக போகிறோமே என்ற வேதனையில் அலறுகிறவன் ஓலமிடுகிறான். அறங்கூறுவோரே ஒன்று கூறுங்கள். தங்கப்பதுமை தருவார் தரணி ஆளும் வேந்தர் என்று நம்பி தலைநோய் தீர்க்க தன் தலையிலே பணையம் வைத்து ஒருவர் அத்தனை ஆசைகளும் சிதையும்படி அரசரை கொள்வாரா? கூறுங்கள். நான் கூறுகிறேன் அதற்கு பதில். அரசரிடம் வைத்தியன் தன் தலையை பணையம் வைக்கும் போது தேவைப்பட்டது ஒரு தங்கப்பதுமை. பின் தங்கத்தை விட மேலான அரசரின் தங்கையை அதாவது என்னை கண்டார் தங்கப்பதுமையை மறந்தார். கட்டிடம் குமரியான என்னை கண்டதும் காதல் வலை விரித்தான் உன் கணவன். அது மட்டுமல்ல, பட்டம் ஏறி அரசையும் கட்டிக் கொள்ளலாம் என பகை வைத்தான். அவனின் அதர்ம எண்ணங்களை மறுத்தே வைத்தியனே முதலில் உன் மோக நோயை கொல்லென்று அவனோ மன்னரையே கொண்டு விட்டான் காமுகன். பாவம், விதவையாக போகிறவன் மேலும் வேதனைப்பட வேண்டாமே என்ற இரக்க சிந்தனையாம். இதனை அவையிலே கூற வேண்டாம் என மறைத்தேன். ஊரும்படி வைத்து விட்டது இவள் பொல்லாத விதி. என் மீது உனக்கு இரக்கம்? என் கணவனை கொலைகாரனாக்கினாய், என் கை குழந்தையை சிறைப்படுத்தினாய், என் மீது உனக்கு இரக்கம்? என்ன கட்டுக்கதை பின்னுவதில் கை இழந்தவள் நீ. கட்டுக்கதை அல்ல. அந்த உத்தமி சொன்னது அனைத்தும் உண்மை. இதோ அவள் குழந்தை, கழவர்களின் சிறையில் இருந்து மீட்டு வந்தேன். பழைய காதலனை காப்பதற்காக இந்த துரோகி கொண்டு வந்திருக்கிறார். ஏதோ ஒரு குழந்தை. இளவரசியாரே, இந்த குழந்தையை நீங்கள் அறிவீர்கள். இது நான் பெற்ற செல்வம் என்பதையும் நீங்கள் அறிவீர்கள். நீ பெற்ற செல்வம்? இது யார் பெற்ற செல்வமோ? அறநெறி மறந்துவிட்ட சிறுமதியானே, இது நான் பெற்ற செல்வம் இல்லையா? இது எங்கள் அன்பு சின்னம் இல்லையா? வழியது பாவம் இது என்று நீ பார்க்கவில்லை. பகரத்தக்க மொழி இதுவல்ல என்று நீ உணரவில்லை. கிழியவில்லை உன் நெஞ்சம். நீயும் ஒரு பெண்ணா? ஆணவக்காரிக்கு அரச பீடமா? வஞ்சகமே உருவானவளுக்கு மாராணி என்ற பட்டமா? என்ன நீ மாறம் ஆடுகிறாய்? இனிமே என்னால் தூக்க முடியாத மகாராணி. செல்வி, 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 செல்வி. மறைந்து விட்டாள் மாயக்கா. வந்தாயா என் மாணிக்கமே? காலமரும், குழந்தையை மீட்போம், புது வாழ்வு தொடங்குவோம், புத்தின்பம் பெறுவோம் என்றெல்லாம் சொன்னாயே, வந்ததா அந்த காலம்? வரவில்லையே அந்த காலம். கண்ணை தெய்வம் காப்பாள் என்று காலமெல்லாம் சொன்னாயே, காத்ததா அந்த தெய்வம்? காக்கவில்லையே அந்த தெய்வம். உனக்கு வாய்த்த கணவன் வண்பழியிலே மூழ்கிட நீ வானுலகம் சென்று விட்டாயே செல்வி. நீ வானுலகம் சென்று விட்டாயே. இது முறையா செல்வி? சொல், இது முறையா? பற்றி உன் செல்லியிடம் கேட்கிறாயே. மனிதனுடைய செயல் புரிந்த முடியரசு இங்கே வீட்டிருக்கும் போது அரியணையில் அமர்ந்திருக்கும் மனைவியின் அவதாரமே நீ எங்கே இருக்கிறாய்? இதோ பார் என் செல்வியே, இதோ பார் என் செல்வியே. என் செல்வத்தை சிதைத்து விட்டாயே, என் சித்திரத்தை சீரழித்து விட்டாயே. இதுதான் நீயும் உன் நாடும் தரும் நல்ல தீர்ப்பா? நயவஞ்சகன் நாவிலிருந்து வருவதுதான் சட்டமா? நீதி விசாரணை என்று நடுத்துறை கட்டி நீ நடத்திய சதி நாடகம் முடிந்து விட்டது. இனி நடந்தவற்றை நாடு அறியட்டும். அதன் கூறுவோரே, இந்த பத்திரை மாற்று பசும்பொன்னாம் என் மனைவியும், அவள் பெற்று தந்த சித்திர பதுமையாம் என் மகனும் வாழ வேண்டும். நான் இறந்த பிறகும் அவர்கள் சுகமாக இருக்க வேண்டும் என்ற ஒரே ஆசையினால் தான் நான் இதுவரை வாய்மூடி மௌனியாக இருந்தேன். பெரியோர்களே, இந்த மங்கையக்கரசியின் மீது ஆணையாக, இந்த தங்க பதுமையின் மீது ஆணையாக, நாங்கள் பெற்றெடுத்த செல்வம் அல்ல என்று மறுதளிக்கப்பட்ட அந்த குல தீபத்தின் மீது ஆணையாக கூறுகிறேன். நான் குற்றம் புரிந்தவன் அல்ல, கொட்டவனை கொல்ல நினைத்தவனும் அல்ல. செல்வி, என் மாசரு பொண்ணு, நீங்கள் நிரபராதி, குற்றமற்றவர் என்று ஒரு வார்த்தை சொல்லுங்கள். ஒரு
வார்த்தை சொல்லுங்கள் என்று நீ நன்று துடிக்க கஞ்சிய போது நான் நின்றேன், நின்றேன் நெடுமரம் போல் நின்றேன். செல்வி செல்வி, நீ இறப்பதற்கு முன் உன் கணவன் குற்றமற்றவன் என்பதை தெரிந்து கொள்ளாமலேயே இறந்து விட்டாயே செல்வி, குற்றமற்றவன் என்பதை தெரிந்து கொள்ளாமலேயே இறந்து விட்டாயே. நீ இறக்கவில்லையே, என்னை விட்டு பிரியவில்லையே. இல்லை இல்லை, நீங்கள் என்ன சொன்னீர்கள், நீங்கள் என்ன சொன்னீர்கள், நீங்கள் நிரபராதியா குற்றமற்றவரா? நான் நிரபராதி குற்றமற்றவன். பேரன்பு கொண்டோரே, பெரியோரே, நாவன்மை படைத்த உங்கள் அரசி கூறுகிறாள், நான் காமுகன், அரியாசனம் மேல் ஆசைப்பட்டவன் என்று. அல்ல, நடந்த உண்மை இது. உங்கள் வேந்தனை கொண்டுவிட என்னையே குற்றவனாக்க வட்டமிட்டாள் உங்கள் அரசி. வைத்தியனே, சிகிச்சை என்ற பறித்துவிடு, வெண்கொத்த குடையின் கீழ் உனக்கு சரிவாதி சிம்மாசனம் தருகிறேன் என்றாள். கேவலம் கேவலம் ஒரு தாசியை விட மோசமாக சாகசம் புரிந்தாள். தன்னுடைய அழகையை அதற்கு விலையாக கொடுக்கவும் துணிந்தாள். ஆனால் எனது மாசற்ற மனைவியும் அவள் அழகும் அவள் தருவதாக சொன்ன சுகபோகங்களும் துச்சமன மதித்தேன். அந்த அறைக்கிய கண்கொண்டு பார்க்கவும் மறுத்தேன். அதற்காக என்னுடைய கண்களை பறித்துக் கொண்டாள் பெரியவர்களே, அதற்காக என்னுடைய கண்களை பறித்துக் கொண்டேன். நடந்தவை யாரிடம் கூறினாலும் உன்னையும் நமது மழலமொழி செல்வனையும் கொண்டு விடுவதாக பயமுறுத்தினார். நான் இறந்தாலும் நீங்களாவது சுகமாக வாழ வேண்டுமே என்பதற்காக நான் மௌனம் சாதித்தேன், சாகவும் தொடர்ந்தேன். அடி துரோகி, வாக்கை மறந்து, சத்தியத்தை மறந்து, நீதி மறந்து, நேர்மை மறந்து என் பதியின் கண்களை பறித்து விட்டாயேடி பாவி. குற்றவாளியை காப்பாற்ற வந்திருக்கும் கபட நாடகக்காரி இதுவரை சொன்னதை விட இப்பொழுதுதான் மிக துணிச்சலான பொய் என்று சொல்லுகிறார். பொய்! என் கணவர் குற்றமற்றவர் என்றேன், அது பொய். இது என் குழந்தை என்றேன், அது பொய். இருக்கட்டும், என் கணவருக்காக நான் வழிபடும் கண்ணகி தெய்வத்தின் கண்களை பறித்து வா என்று சிறிதும் பூசாமல் கூறினாயே, அதையுமா பொய் என்கிறாய்? ஆஹா, என்ன அபாரமான கற்பனை! ஆள பிறந்த மகாராணி அனாதை ஒருத்தியிடம் அற்பமான கற்களை கேட்டாள், அதுவும் கொலைகாரன் ஒருவனுடைய விடுதலைக்காக கைகூலியாக கேட்டாள் என்றால் அதை யார் நம்புவார்கள்? அற்பமான கற்களா? இதோ கொண்டு வந்திருக்கிறேன் அந்த ரத்னங்கள், பார். என் கணவருக்காக கண்ணகி தெய்வம் தந்த காணிக்கையை பார், கண்ணன் கக்கம் இந்த கண்மணிகளை பார், கைவர்களை சுட்டரிக்கும் இதன் ஒளியை பார். நீதி மறந்தவனே சொல், இந்த ரத்னங்களை நீ கேட்கவில்லை, உனக்கு கைகூலியாக நான் கொண்டு வந்தேன் என்கிறாய் இல்லையா? நிச்சயமாக. மணிமுடி தாங்கி நீதியை காக்க அரியாசனத்தில் அமர்ந்திருக்கும் நீ உண்மையில் அரண்யரையை மதிப்பவள் என்றால், இந்த ரத்னங்களை நீ என்னிடம் எடுத்து வர சொல்லவில்லை என்றால், மன்னரை நீ கொல்லவில்லை என்றால், என் கணவரின் கண்களை நீ படைக்கவில்லை என்றால், என் பச்சிளம் குழந்தையை நீ சிறைப்படுத்துவன் என்ற பழியை துடைக்க வரன்முறை தப்பினாய் வைக வேண்டே என்று வஞ்சனம் கூறி உன் செம்பன் சிலம்புடைத்து மாணிக்க பரல் காட்டி ஒன்முறை தவறிய கூடல் மன்னனே குற்றமுடையவன் என்று நிரூபித்த குலமகளை இன்று உன் மகள் நான், என் கணவர் குற்றமற்றவர் என்று நிரூபிக்க உன்னை தவிர வேறு கதி என்று நிற்கிறேன் தாயே. அநீதியை அழித்து அறநெறியை காப்பாற்ற தாயே, அறநெறியை காப்பாற்ற தாயே. Thank you.
மூட்டை